ஏற்கனவே ஆட்சி பொறுப்புல இருந்த கட்சி அதிமுக, நாங்க செய்த சாதனைகள் இன்னமும் மக்கள் மனதுல நினைவுல இருக்கு, அந்த அடிப்படையில அதிமுகவை தேர்ந்தெடுப்பார்கள் மீண்டும் அப்படின்ற நம்பிக்கையோடு 2026 தேர்தல சந்திக்க போறாங்க. கடந்த 5 ஆண்டு காலமாக மக்களுக்கு செய்த நலத்திட்டங்கள் அடிப்படையில் திமுகவுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை வழங்குவார்கள். திமுக 200 ஒரு இலக்கை முன்வைத்து அவங்க எலெக்ஷனை சந்திக்க போறாங்க. இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் இடையேயும் போட்டின்னா அங்க பாஜகவுக்கான வாய்ப்பு, பாஜக கூட்டணிக்கான வாய்ப்பு. சகோதரர் கார்த்திகேயன் அவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் வணக்கம். இன்றைக்கு துவக்கம் எதிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு மூட் ஆஃப் த நேஷன் அப்படிங்கிற ஒரு போல் வந்திருக்கின்றது. இந்தியா டுடே இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, உங்களுக்கும் கூட தெரியும். ஆளுமை மிக்க தலைவர்களில் யார் டாப்பில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாடு முழுக்க ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்கின்றார்கள். என்றைக்குமே இல்லாத அளவுக்கு நரேந்திர மோடி அவர்களுடைய உச்சம் இன்றைக்கு 51% தொட்டிருக்கின்றது. அதே போல் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்தந்த மாநிலத்தினுடைய முதல்வர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குங்கிறத அதையும் எடுக்கின்றார்கள். மூட் ஆஃப் தி ஸ்டேட் அவர்களுடைய ஆளுமை எப்படி இருக்கின்றது, 48%. இதே மாதிரி போன ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு சர்வே எடுத்திருந்தார்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் மீது. இன்றைக்கு 48-40 அது சரிந்திருக்கின்றது. இதையும் கூட இந்த மன்றத்தில் வைக்க விரும்புகின்றேன். தேர்தலை பற்றி சொன்னீங்க, காசு கொடுக்காமல் தேர்தலை சந்திப்பதற்கு ஒரு தைரியம் வேண்டும். அது பாரதிய ஜனதா கட்சி, எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தைரியமாக சொன்னோம். அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பில் அதை சொல்வதற்கும் கூட ஒரு கட்ஸ் வேணும். பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பில் வாக்காளர்களுக்கு யாருக்குமே பணம் கொடுக்க போவதில்லை, அப்படித்தான் நாங்கள் தேர்தலை சந்திக்க போகின்றோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் தேர்தல் களம் காண்டோம். 80 லட்சம் வாக்குகள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. பல்வேறு புள்ளி விவரங்களை எங்களால் சொல்ல முடியும். இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கிட்டத்தட்ட 18% பெற்று இருக்கின்றோம். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி 11.5% பெற்று இருக்கின்றோம். சகோதரி அவங்க சொன்னாங்க, சறுக்கி விழுந்துட்டோம் அப்படின்னு. அவங்களுக்கு வந்து சொல்லாடல் தெரியவில்லை என்று நினைக்கின்ற சறுக்கி விழுவது அப்படின்னு சொல்லும்போது 400 மேல் இருக்கக்கூடிய இடங்களை நாங்கள் பெறுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கை வைக்கின்றோம். சறுக்கி விழுவது அப்படிங்கிறது 400 ஜீரோ வர்றது. இன்றைக்கு காங்கிரஸ் அதன் கூட்டணி கட்சி இண்டி கூட்டணி தான் சறுக்கி விழுந்திருக்கின்றார்கள். மூடாவது நேசன் எல்லாத்திலையும் சறுக்கி விழுந்திருக்கின்றார்கள். பல்வேறு விவரங்கள் என்னால் சொல்ல முடியும். அதே போல இன்றைக்கு ஜனநாயகம் தேர்தலை சந்திக்கின்ற பொழுது மத்தியில பாஜக சொல்லி முடிச்சிடுறேன், பாஜக அமைச்சிருக்கிற மாதிரியான ஒரு கூட்டணி ஆட்சியை நாங்க தமிழ்நாட்டில் அமைக்க மாட்டோம். எப்படி எங்களுடைய முன்னேற்றம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லுகின்றான். எப்படி ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நசுக்கி அதையும் தாண்டி தேர்தலை சந்தித்து இன்றைக்கு இத்தனை ஓட்டுகள் வாங்கி இருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு சாட்சி என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த வட்டமேசை இந்த விவாதம், இன்றைக்கு ஏதாவது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நெருக்கடியை யாராவது ஒரு நிகழ்ச்சியை சந்தித்திருப்பார்கள் அப்படின்னு பாருங்க. உள்ள வர்றதுக்கு அரசியல் கட்சிகள் தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம், இதுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷன்? பெரிய ஒரு கூட்டம், 500,000 பேர் உட்காரலாம், இதுக்கு அரசாங்கம் இவ்வளவு கெடிபுடி என்ன? இதுக்கு தேவை என்ன? என்ன உங்களாலதான் இல்ல சொல்லி முடிச்சிடறாங்க. 2019 குரல் வலையை எப்படி நசுக்க வேண்டும் அப்படி சொன்னோம்னா இந்த வட்டமேசை மாநாடு தான் சாட்சி. 20 பேர்த்த உள்ள விட்டு வேடிக்கை பார்க்கின்றது இது என்ன என்ன ஒரு வினோதம்? மக்கள் தான் இருக்கின்றார்கள். திருப்பூர் மக்கள் என்ன கலவரம் ஏற்படுறதுக்காக இங்க வந்திருக்கின்றார்கள். இங்க உட்கொண்டிருக்கிறவங்கள வேற எதுக்காக உட்கொண்டிருக்கின்றார்? எல்லாத்தையும் அலோவ் பண்ணலாம். இதற்கு என்ன செக் பண்ணி உள்ளதுக்கு அனுப்பணும்? முருகானந்தம், காவல்துறைக்கு இருக்கக்கூடிய அச்சமும் நியாயமானது. அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது ஊடக நிறுவனம், எங்களுக்கும் பொறுப்பு. கார்த்திகேயன், இந்தியாவிலே நான் பல்வேறு மாநிலங்களில் டிபேட்ல கலந்திருக்கின்றேன், நேஷனல் லெவல்ல இருந்திருக்கின்றேன். எந்த மாநிலத்திலையும் ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒரு வட்டமேதை மாநாடு ஒரு விவாதம் நடத்துகின்றது, ஆரோக்கியமாக நடத்துகின்றது. சேனல் ஃபேமஸான சேனல், ஃபேமஸான ஆங்கர், நீங்க உட்கார்ந்து பண்றீங்க, எல்லாரும் பொறுப்பாக இருக்கக்கூடிய மக்கள். இதுல என்ன நடந்துற போறது? இதற்கு முன்பு நடந்த நீங்க வந்து நான் என்னுடைய பங்களிப்பு, நான் என்னுடைய விவரத்தை சொல்கிறேன். இது மாதிரி தான் தேர்தல் திமுக நடத்தி இருக்கும். இதுதான் நீங்க சொல்றேன். இதை தாண்டியும் நாங்கள் ஜெயித்திருக்கின்றோம் என்று சொன்னோம்னா அதை தாண்டியும் கொண்டு போவோம். சரி, 20 கடந்த கிட்டத்தட்ட 1000 நேரமே முடிஞ்சிருச்சு.
98 ஆரம்பிச்சு 2024 வரைக்கும் 2024 வரைக்கும் இல்ல, எப்படி எப்படி தேர்தல் வேலையை தொடங்கி இருக்கீங்க, எப்படி எதிர்கொள்ள போறீங்க திமுகவை அதிமுகவை? சுருக்கமா எதிர்கொள்வதற்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மக்களை மக்களோடு இணைந்து நாங்கள் கூட்டணி வைத்திருக்கின்றோம். மக்கள் தான் எங்களுடைய எஜமானியர். அதனால 80 லட்சம் வாக்குகளை போட்டிருக்கின்றோம்னா லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். தொடர்ந்து புள்ளி விவரங்கள் மேல் நோக்கி எங்களுடைய கட்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தேசிய ஜனநாயக கூட்டணி கேட்டா இவ்வளவு நேரம் எப்படி அர்த்தமே இல்லாமல் பேசினாரோ அதே மாதிரிதான் எதிர்கொள்ள போறாங்க. நீங்க தான் கார்த்திகேயன், ஒரே ஒரு கோரிக்கை அம்மா இனிமேலாவது எந்த விவாத நிகழ்ச்சியிலும் இது மாதிரி கட்டுப்பாடு போடாதீங்கம்மா. பொதுமக்கள் தானே வந்து உட்கார போறாங்க, இனிமேல் கட்டுப்பாடு போடாதீங்க. சாதாரண நிகழ்ச்சி இது, அற்புதமா ஜனநாயகத்தோட கூட போகலாம். பிரதமர் மோடிக்கு நீங்க போய் இதை சொல்லுங்க, எதிர்குரல் எழுப்பிய எல்லா ஊடக நிபுணர்களையும் சிறையில் அடைத்தது மோடி அரசுங்கிறத நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து விவாத நிகழ்ச்சிக்கு எழுப்பினாலே ஆன்டி இந்தியன்.